வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அரசியல் நையாண்டி படங்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல எப்பயுமே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது அமைதிப்படை. அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அமைதிப்படை அந்த படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாங்க. 1993 வால்டர் வெற்றிவேல் ரிலீஸ் ஆகி சத்யராஜுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் அது. அதுக்கு அடுத்தது என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தப்போ ஏர்போர்ட் அப்படின்ற படத்தை முடிச்சாரு. அதுல மிக்சடு ரிவ்யூ வந்தோடனே கொஞ்சம் டவுன் ஆனாரு சத்யராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன் நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால அவரும் ஓகே சொல்றாரு. அப்படி உருவானது தான் அமைதிப்படை. வால்டர் வெற்றிவேல் ரிலீஸ் ஆகி ஆக்ஷன் ஹீரோவா ஃபார்ம் ஆகுறாரு சத்யராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் மணிவண்ணன் அவர்கள் அமைதிப்படையோட ஒன்லைனை சொல்றாரு. அதை கேட்டு சத்யராஜுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. படத்துல ரெண்டு கேரக்டர், அதுல முக்கியமானது இந்த வில்லனா நடிக்கிற அந்த சத்யராஜ் கேரக்டர் தான். அதுல பாத்தீங்கன்னா மோசமான ஒரு அரசியல்வாதி கேரக்டர். இதை நான் பண்ணனா இமேஜே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நோ சொல்றாரு சத்யராஜ் அவர்கள். அமைதிப்படை அப்படின்ற அந்த படத்துல சத்யராஜ் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்றதுல பிக்ஸ் ஆயிட்டாரு மணிவண்ணன் அவர்கள். உடனே சத்யராஜ் கிட்ட, நீங்க கதை நோ சொல்லாதீங்க, கதை திரை கதை ஃபுல்லாவே கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலனா நம்ம இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சத்யராஜ் அவர்கள். மனசுக்குள்ள இவர் எப்படி கதை சொன்னாலும் அதை நம்ம நோ சொல்லிடணும் அப்படின்ற எண்ணத்துல தான் கதையை கேட்கிறாரு. ஆனா கடைசியில ஜெயிச்சது மணிவண்ணன். முதல்ல கதையை கேட்கும் போது சத்யராஜ் அவர்கள் ரொம்ப சாதாரணமா கேட்கிறாரு. அதாவது அமாவாசை நாகராஜ சோழனா மாறுற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் சீனை மணிவண்ணன் அவர்கள் எலாபரேட்டா சொல்ற ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது, ஜெயிக்கிறாரு அப்படின்றப்போ நுனி சீட்ல உட்கார்ந்த நாகராஜ சோழன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி உட்கார்றாரு, கால் மேல கால் போடுறாரு, புகைய மூஞ்சில விடுறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. அப்படி உருவானது தான் அமைதிப்படை. ஏற்கனவே மணிவண்ணன் அவர்கள் கணம் கோற்றார் அவர்களே அப்படின்ற அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுல பயங்கர லாஸ்ல இருந்தாரு. சோ இந்த படத்தையும் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சத்யராஜ் கிட்ட சொன்னோன சத்யராஜ் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், ஏற்கனவே நம்ம நிறைய லாஸ் பண்ணிருக்கோம், நம்ம இந்த படம் மூலமா ஜெயிச்சே ஆகணும், ஆனா பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வழக்கமா மணிவண்ணன் அவர்கள் தன்னோட படத்தை சம ஸ்பீடா எடுப்பாரு. 100வது நாள், 24 மணி நேரம், இந்த படங்கள் எல்லாமே 25 நாள் கால் ஷீட்ல முடிச்சிருவாரு. ஆனா அமைதிப்படைய 90 நாள் ஷூட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் இவ்வளவு லென்தா எடுக்கிறீங்க, சீக்கிரம் முடிக்கலாமே அப்படின்னு சொல்லி சத்யராஜ் கேட்டதுக்கு, நான் இந்த படத்தை ஏற்கனவே பிசினஸ் பண்ணி வித்துட்டேன், சோ பொறுமையா 90 நாள் வச்சு எடுக்கலாமே அப்படின்னு நக்கலா மணிவண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மணிவண்ணன் அவர்கள் குறிப்பா பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. ஸ்பாட்டுக்கு போயிட்டு இம்ப்ரோவைஸ் பண்றது தான் அவரோட ஸ்டைல். அப்படிதான் அமைதிப்படையில நிறைய விஷயங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா இந்த அல்வா கொடுக்கிற சீன்ல கிளாமர் அதிகமா இருக்குன்னு அவருக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கு. ஐயோ, ஒருவேளை பெண்கள் கூட்டம் தியேட்டருக்கு வர்றது கம்மி ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்காக அவர் ஒரு விஷயத்த பண்ணாரு. அமைதிப்படை படத்தோட ஷூட்டிங் பெரும்பாலும் முடிஞ்சுகிட்டு இருக்க டயத்துல மணிவண்ணன் அவர்கள் துணிச்சலா ஒரு காரியத்தை பண்றாரு. திரைக்கதையில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த சுஜாதாவை வச்சு நிறைய சென்டிமெண்ட் டைலாக், சென்டிமெண்ட் சீன் எல்லாம் இன்க்ளூட் பண்றாரு. இதை பார்த்த சத்யராஜ் உட்பட எல்லாருமே மிரண்டு போனாங்க. அமைதிப்படை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த படத்தோட டாக் தமிழ்நாடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது. சத்யராஜ் அவர்கள் கொடூரமான வில்லன் ரோல் பண்றாரு, அவரோட லுக் இப்படிதான் இருக்கும், டயலாக்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு பயங்கர வைரல் ஆயிருக்கு. அது படத்துக்கு ஒரு பிளஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் வித்து தீந்து ஒரு பெரிய ரெக்கார்டே உருவாக்கியிருக்கு. அமைதிப்படை 1994 ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி பயங்கர சர்ச்சையும் வசூல் வேட்டையும் நடத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இந்த படம் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி சூப்பர் ஹிட் அடிச்சுது. அமைதிப்படை ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து பல சைடில் சத்யராஜ் வந்து இப்படி பேசியிருக்காரு, இதனால பல கட்சியிலேருந்து பிரச்சனை வரும், தியேட்டரை அடித்து நொறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பயந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நடந்ததே வேற. சத்யராஜ் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் விண்ண பழக்கிற மாதிரி கைத்தட்டல் வந்து நிறைய அப்ளாஸ், நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. இதனால எல்லாருமே அரண்டு போய் இதை பார்த்தாங்க. அமைதிப்படை தமிழை தாண்டி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே சூப்பர் ஹிட் அடிச்சுது. ஆனால் தமிழில் இருந்த மாதிரி டயலாக்லாம் ரொம்ப சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பரவலாக பேசினாங்க. இதை தாண்டி அமெரிக்காவில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு சீனை பாடமாக வச்சுருந்தாங்க. அந்த சீன் எது தெரியுமா? அமாவாசை நாகராஜ சோழனா மாறுவாங்களா, அந்த சீன் தான். கெத்து இல்லை? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.